ஹை கைஸ், டுடே வீடியோவில் ஒயிட்டி ஸ்டுடியோ வச்சு எப்படி நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோஸை வைரல், ஐ மீன் அதிகமாக வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒயிட்டி ஸ்டுடியோ யூடியூப் கிரியேட்டர் பார்ட்னர் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன். பட் இந்த அப்ளிகேஷன் பார்த்தா நம்மளோட ரிவ்யூ நியூ நெக்ஸ்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோ வைரல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மோர் வியூஸ் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப் பண்ண ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ண அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் நம்மளோட சேனல் லாகின் கொடுத்து, ஸோ இவங்க ப்ரொவைட் பண்ணுற ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட சேனல் வீடியோஸை வைரல் பண்ண முடியும், மோர் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். டெமோக்காக ஒரு பர்டிகுலர் வீடியோ வியூ கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி, ஐ மீன் இந்த டாக்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயிட்டி ஸ்டுடியோ ஃபீச்சர்ஸ் வச்சு எப்படி நம்மளோட சேனல் வீடியோஸை வைரல் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் டெமோக்காக ஒரு வீடியோ ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அடிஷனல் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கான அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அடிஷனல் வியூ மோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நிறைய எனபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அனலிட்டிக் கிளிக் கொடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆகணும். ஸோ இதில் அடிஷனல் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை வெரி இம்பார்ட்டன் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 டேஸ்க்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க, லைக் அண்ட் டிஸ்லைக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டேஷன் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இதில் எனபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் லாஸ்ட் 28 டேஸ்க்கான அனலிட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஆடியன்ஸ் ரிட்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஆடியன்ஸ் ரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா 53% இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2.118 செகண்ட் வந்து என்னோட வீடியோ வாட்ச் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது கரெக்டான குட் பர்ஃபார்மன்ஸ். ஆடியன்ஸ் ரிட்டேஷன் மேக்ஸிமம் 40% இன்க்ரீஸ் ஆகும். யூடியூப் பிளாட்ஃபார்மில் நாம் அப்லோட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ அதிகமாக வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஐ மீன் வைரல் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அப்லோட் பண்ணுற பர்டிகுலர் வீடியோவை வாட்ச் பண்ணுற ஆடியன்ஸ் மேக்ஸிமம் 50% அது வாட்ச் பண்ணுறோம். அப்போ தான் ஆடியன்ஸ் ரிட்டேஷன் பெர்சென்டேஜ் கரெக்டாக இருக்கும். ப்ரௌஸ் ஃபீச்சர் அதர் ஃபீச்சர்ஸில் நம்மளோட வீடியோ டிஸ்பிளே ஆகும் அதர் பர்சனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், 40% இன்க்ரீஸாக இருந்தால் தான் ஆடியன்ஸ் ரிலேஷன் குட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நான் டெமோக்காக ஓப்பன் கொடுத்த அந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2.18 செகண்ட் வாட்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது குட் பர்ஃபார்மன்ஸ். 53% இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 டேஸில் அந்த பர்டிகுலர் வீடியோக்கு என்ன ரிவ்யூ ஆயிருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட் பேஜில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா டவுனில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னென்ன டைப் ஆடில் நமக்கு ரிவ்யூ ஆச்சு இந்த பர்டிகுலர் வீடியோவில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பபிள் ஆட், நான் ஸ்கிப்பபிள் ஆட், பம்பர் ஆடுன்னு சொல்லிட்டு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன ஆடில் நமக்கு எவ்வளோ ரிவ்யூ ஆச்சு அப்படின பர்சன்டேஜ் ஃபுல்லாக இதில் டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளோட வீடியோ வைரல் பண்ண முடியும். டிஸ்கவரி ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிராஃபிக் ஸ்கோர். ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்டிகுலர் வீடியோ ப்ரௌஸ் ஃபீச்சரில் 42% போயிருக்காங்க. டெமோ கொடுக்குற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 42% இந்த பர்டிகுலர் வீடியோ ப்ரௌஸ் ஃபீச்சரில் இருக்கு. ப்ரௌஸ் ஃபீச்சருக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம அதர் வீடியோ வாட்ச் பண்ணும்போது ஸ்க்ரோல் கொடுத்து கீழே வந்தோம்னா டவுனில் காட்டுறது தான் ப்ரௌஸ் ஃபீச்சர். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 42% ப்ரௌஸ் ஃபீச்சரில் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், யூடியூப் பிளாட்ஃபார்ம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாலுமே அந்த பர்டிகுலர் வீடியோ யூடியூப்ல இன்க்ரீஸ் ஆகணும், ஐ மீன் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா ப்ரௌஸ் ஃபீச்சர் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ல அதிகமாக டிஸ்பிளே ஆகணும் தான் அந்த வியூஸ் ஐ மீன் அந்த பர்டிகுலர் வீடியோவில் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், அடிஷனலாக கீழே டவுன்ல காட்டுறது தான் ப்ரௌஸ் ஃபீச்சர். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐ மீன் நான் டெமோ கொடுக்குற பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா 42% ப்ரௌஸ் ஃபீச்சரில் இருக்கு. ஸோ ஜஸ்ட் டெமோக்காக நான் ஓப்பன் கொடுத்த அந்த பர்டிகுலர் வீடியோவில் யூடியூப் ப்ரௌஸ் ஃபீச்சரில் 42% வியூவர்ஸ் வாட்ச் பண்ணுறாங்க. யூடியூப் சர்ச் ரிசல்ட்டில் ஐ மீன் சர்ச் பண்ணி 40% வாட்ச் பண்ணுறாங்க. சப்ஜெக்டட் வீடியோவில் 10% வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ இது குட் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா டாப் எக்ஸ்டர்னல் ஸ்கோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் 24% வாட்ச் பண்ணுறாங்க, கூகுள் சர்ச்சில் 19% வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த ஃபீச்சர்ஸில் நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளோட வீடியோ ஐ மீன் நெக்ஸ்ட் நம்மளோட வீடியோ வைரல் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் தான் ஒயிட்டி ஸ்டுடியோவில் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோவை நம்ம அதிகமாக வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ப்ரௌஸ் ஃபீச்சரில் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க சர்ச் ட்ரீம்ஸ். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண நான் டீட்டெயிலுக்காக ஓப்பன் கொடுத்த வீடியோ, ஒரு பாஸ்போர்ட் ஈஸியாக ஈஸியாக செக் பண்ணுற வீடியோ. ஸோ டெமோக்காக நான் ஓப்பன் கொடுத்த அந்த வீடியோ பாஸ்போர்ட் ரிலேட்டடான வீடியோ. ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோவை என்னென்ன பர்சன் என்னென்ன நேமில் சர்ச் கொடுத்துருக்காங்க யூடியூப் சர்ச் ரிசல்ட்னு சொல்லி இதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கீவோட நம்ம சேஸ் பண்ணி நம்மளோட வீடியோ டாக்ஸ் ஐமீன் நெக்ஸ்ட் நம்ம பாஸ்போர்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலுமே அந்த பர்டிகுலர் டாக்ஸ் நம்ம என்டர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் வீடியோ வைரல் ஆகும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதர் பர்சன் என்னென்ன கீவில் இந்த பர்டிகுலர் வீடியோவை சர்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி இதில் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் தமிழ் ஈசிஆர் அண்ட் ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் டிஃபரன்ஸ் சொல்லி. ஸோ என்னென்ன பெர்சன்டேஜில் இதில் சர்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபுல் ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த சேம் கீவேர்டை நம்மளோட டாக்ஸ் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற டாக்ஸில் கொடுக்கலாம். ஸோ உங்களோட சேனல் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்க, அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணிங்க. ஸோ ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ வாட்டி ஸ்டுடியோவில் செக் பண்ணி அந்த டாக்ஸை நீங்கள் என்டர் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் வீடியோஸ். இதுக்கான மணி பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோலாம் அந்த வீடியோ வாட்ச் பண்ணும்போது அதர் பர்சன் அப்லோட் பண்ண வீடியோஸ் இது. ஸோ இதை வாட்ச் பண்ணும்போது என்னோட வீடியோ சஜஸ்டில் இருக்குது. ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோ அவங்க கொடுத்த டெக்ஸ்க்கும் நான் கொடுத்த டெக்ஸ்க்கும் ரிலேட்டடாக இருக்கிறதால தான் சஜஸ்டில் ரேங்க் ஆகுது. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நம்மளோட வீடியோ என்னென்ன ஏஜில் உள்ள பர்சன் வாட்ச் பண்ணுறாங்க, மேல் ஆர் ஃபீமேல் எத்தனை பர்சன்ட் வாட்ச் பண்ணுறாங்க, என்னென்ன கண்ட்ரியில் நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம செக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸில் ஃபுல் ஃபீச்சர்ஸ் இல்லை எனபிள் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நம்மளோட ஆடியன்ஸ் ரிட்டேஷன் நம்மளோட டாக்ஸ் தான். ஸோ இதை நம்ம கரெக்டாக அக்செப்ட் பண்ணி நம்மளோட அதர் வீடியோவில் ஐ மீன் சேம் ரிலேட்டட் வீடியோவில் என்ட்ரு கொடுக்கணும். ஸோ இந்த ஒயிட்டி ஸ்டுடியோ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவில் என்னென்ன டாக்ஸ் ரேங்க் ஆகுதோ அந்த பர்டிகுலர் டாக்ஸ் அதே சேம் ரிலேட்டட் வீடியோ செகண்ட் ஐ மீன் செகண்ட் நம்ம அப்லோட் பண்ண நம்மளோட சேனலில் அந்த பர்டிகுலர் டாக்ஸ் நம்ம என்டர் கொடுத்து அந்த செகண்ட் அப்லோட் பண்ணுற வீடியோவை நம்ம வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதிகமாக ப்ரௌஸ் ஃபீச்சரில் டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். யூடியூப் பிளாட்ஃபார்மில் நம்ம அப்லோட் பண்ணுற எந்த வீடியோ அதர் பர்சனுக்கு ப்ரௌஸ் ஃபீச்சர் அதர் ஃபீச்சர் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எல்லாம் அதிகமாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸ் டைட்டில் தான். ஸோ யூனிக்கான டாக்ஸ் டைட்டில் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பர்டிகுலர் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், சப்ஜெக்ட் எல்லாம் அதிகமான பர்சனுக்கு டிஸ்பிளே ஆகும்.
ஸோ யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் அப்லோட் பண்ணுற பர்டிகுலர் வீடியோ அதிகமாக ப்ரோஸ் பிச்சில் போகணும்னு நினச்சினா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணுற வீடியோக்கு சேம் ரிலேட்டடான வீடியோ செகண்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த ஒயிட் வீடியோ யூஸ் பண்ணி, ஸோ அதில் பர்டிகுலர் டேக்ஸ் ரேங்க் ஆகுனா அந்த பர்டிகுலர் டேக்ஸை செகண்ட் அப்லோட் பண்ணுற வீடியோவில் என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கரெக்டில் அப்லோட் பண்ணுற வீடியோ ஆல்ரெடியும் வைரல் ஆகுனா, ஸோ டூ படி யூடியூப் அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ண அந்த டூ படி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களோட டாக்ஸை சூஸ் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஸோ ஒயிட் வீடியோ யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோ ரேங்க் ஆகிற ஆல் டேக்ஸுமே நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். சேம் வீடியோ செகண்ட் அப்லோட் பண்ணலாம், பட் டூ படி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோக்கான டாக்ஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ டூ படி அப்ளிகேஷன் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இண்டிஜுவலாக. ஸோ இதில் ப்ரைவேட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ வெர்ஷனுமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டூ படிக்கான வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் டிவைஸில் இல்லாமல் நம்மளோட லேப்டாப்பில் க்ரோம் ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக அது டாக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல்க்கான அப்ளிகேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ டாப்பில் இருக்க ஐ பட்டன் இருக்க வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடியம் சேனலில் பார்த்த வீடியோவில் யூடியூப் ஒயிட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோ எப்படி வைரல் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ படிக்கான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ டாப்பில் இருக்க ஐ பட்டன் இருக்க வீடியோவும் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கையும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஸோ ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தால் அந்த வீடியோ லைக் கொடுங்க, இந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் கொடுங்க. மேலே இது பண்ணுற யூடியூப் ரிலேட்டட் நாலேஜபிள் வீடியோக்கு சேனல் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ராகர் மிஸ் தீஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. வில் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பை.